இந்த அஜித் படத்தை நாம ரீமேக் பண்ணலாம். ஹிட் வேணும்ல. சல்மான்கனை கவர்ந்த தல. சல்மான்கான் நடிப்பில் பிரபுதேவா இயக்கத்தில் நீண்ட கால தாமதத்துக்கு பின்னர் வெளியான ராதே திரைப்படம் படுகேவலமான விமர்சனங்களை சந்தித்துள்ளது. இதனால் சல்மான்கான் மிகவும் அப்செட்டாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சல்மான்கான் அடுத்ததாக தமிழில் அஜித் நடிப்பில் வெளியான வெற்றி பெற்ற வீரம் படத்தில் ரீமேக்கில் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த படத்தை ஏற்கனவே அக்ஷய்குமார் ரீமேக் செய்து நடிப்பதாக இருந்து கைவிடப்பட்டது. இந்த நிலையில் இப்பொழுது சல்மான்கான் அந்த படத்தில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறாராம். சிவா அஜித் கூட்டணியில் முதன்முறையாக இணைந்து பணியாற்றிய படம் வீரம். கடந்த 2014 திரைக்கு வந்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தமிழை தொடர்ந்து தெலுங்கில் பவன் கல்யாண் நடிக்க கட்டமராயுடு என்கின்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டு அங்கும் வரவேற்பை பெற்றது. இதையடுத்து இந்தியிலும் வீரம் படத்தை ரீமேக் செய்ய முயற்சிகள் நடந்தன. இந்தி ரீமேக்கில் அஜித் கதாபாத்திரத்தில் அக்ஷய்குமார் நடிப்பதாக இருந்தது. அதன் பிறகு படக்குழு அக்ஷய்குமார் கெட்டப் மற்றும் படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டிருந்தனர். ஆனால் அதன் பிறகு படம் சில பல காரணங்களால் படப்பிடிப்பு நடத்த முடியாமல் இருந்து வந்தது. அதன் பிறகு அந்த படத்திலிருந்து அக்ஷய்குமார் வெளியேறினார். தற்பொழுது அவருக்கு பதிலாக சல்மான்கான் நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளாராம். இந்த படத்துக்கு பையீத் கபி தீபாவளி என பெயரிடப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் குறைந்த பின் படப்பிடிப்பை முழுவீச்சில் நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளார்களாம். இதில் சல்மான்கானுக்கு ஜோடியாக நடிக்க பூஜா ஹெக்டேக் தேர்வாகி உள்ளாராம். தெலுங்கு நடிகையான பூஜா ஹெக்டேக் தமிழில் முகமூடி எனும் படத்தில் நடித்துள்ளார். தற்போது தளபதி 65 படத்திலும் விஜய்க்கு ஜோடியாக நடித்து வருகிறார். ஏற்கனவே விஜயின் மாஸ்டர் படம் இந்தியில் ரீமேக் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அஜித்தின் வீரம் படமும் அங்கு ரீமேக் ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.